கோவிட் நைன்டீன் தொற்றால் உலகம் முழுவதுமே மிக பெரும் அதிர்வலைகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக கோவிட் நைன்டீன் இரண்டாமலை மிக தீவிரமாக இந்தியாவின் பல நகர்களிலும் பல மாநிலங்களிலும் தன்னுடைய கூர தாண்டவத்தை ஆடிக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு முதல் அலை ஏற்பட்டபோது கொரோனா என்பது உலகத்திற்கே புதிதான ஒன்று என்பதால் இந்தியாவும் பெரும் பிரச்சினைகளை சந்தித்தது ஆனால் தற்போது இரண்டாவது அலையின் போது அத்தகைய பேரழிவுகளை தடுப்பதற்குரிய முறையான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வந்தன எனினும் அத்தகைய வசதிகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைநகரிலேயே இப்போது இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது கொரோனாவின் அலையில் கோர தாண்டவத்தில் கொத்துக் கொத்தாக மக்கள் செத்து மடியும் வீடியோ காட்சிகள்தான் தற்போது இணையதளத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சில காட்சிகள் மனதை மிகவும் உறுத்துகிறது என்றே சொல்லலாம் சுற்றிலும் வீடுகள் நிரம்பியிருக்கிற ஒரு நகரத்தின் மையப்பகுதியில் எரியூட்டும் ஒரு தகன மையம் காணப்படுகிறது குறிப்பாக இந்த மயானத்தில் சடலங்கள் எரியூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் மையத்தில் இருக்கின்ற இந்த தகன மையத்தில்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல்கள் கொண்டுவரப்படுவதும் எரிப்பதுமான சம்பவங்கள் அரங்கேறிக் இருக்கின்றன குறிப்பாக இது டெல்லியின் நிலைமை மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இதுதான் நிலை என்று கூறப்பட்டிருப்பது மேலும் பேரதிர்ச்சி தருகிறது எரியூட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சடலத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஈழத்தில் போரில் நடந்த நிகழ்வுகளும் நமக்கு நினைவில் வரத்தான் செய்கிறது ஒவ்வொரு உயிரும் காவு வாங்கப்படும்போது அதன் மூலமாக அந்த குடும்பத்திலிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் கலங்கும் காட்சிகளை நம்மால் கடந்து போய்விட முடியாது கொரோனா தாக்கத்தால் இறந்தவர்களின் இறுதிச் சடங்கை கூட எடுத்து நடத்த முடியாத அவலநிலை காணப்படுவதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி இறந்த பின் உறவினர்களுடைய முகத்தைக் கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் அங்கு பல அரங்கேறிய வண்ணம்தான் உள்ளன இதையும் கடந்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு என்பது தற்போது டெல்லியை மேலும் மூச்சு துணர வைத்திருக்கிறது கொரோனா இரண்டாவது அலையின் கோர தாண்டவத்தில் கொத்து கொத்தாக இப்படியே மக்கள் செத்து விழுந்து கொண்டிருக்கும் காட்சிகள் கலங்காத கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கிறது